ஹாய் எவ்ரிபடி, நம்ம தியேட்டரி உரிமையாளர்கள் இப்போ வந்து இந்த வருஷம் முடிய போகுது இல்லைங்களா? அப்போது ஏதாவது 2021 எந்த படம் அதிகமாக வசூல் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தலைவருடைய அண்ணாத்த படத்தை தான் போட்டு தெரிக்க விட்டுட்ருக்காங்க தியேட்டர் உரிமையாளர்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறது மட்டும் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நன்றி. இதோ நினச்சிருக்க பாருங்கள், தியேட்டரி உரிமையாளர்களே அவங்க தெரிவி விட்டுருக்காங்க என்ன தியேட்டரி அப்படின்னாக்கா LMR multiplex theaters. As we are in the last month of the year 2021, here the top successful movie of the year அப்படின்னு போட்டு பாருங்க. நம்பர் ஒன் அண்ணாத்த, அதுக்கப்புறம் மாஸ்டர், அதுக்கப்புறம் டாக்டர், அதுக்கப்புறம் கர்ணன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிக்க விட்டுருக்காங்க நம்ம தியேட்டர் உரிமையாளர்கள். பாருங்கள், இந்த படத்துக்கு எப்படியெல்லாம் நெகட்டிவ் வியூஸ்லாம் பரப்புனாங்க. இந்த ட்ரேக்கர்ஸும் சரி வியூவர்ஸும் சரி எல்லாருமே அவ்வளோ வெறி கொண்டு இந்த படத்தை எப்படியாவது இதை எப்படியாவது டீக்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முழு முயற்சியாக இறங்கினாங்க. ஆனால் மக்கள் அவங்களுக்கு முகத்தில் கரியை பூசி விட்டு இன்றைக்கி பாருங்கள் தியேட்டர் உரிமையாளர்களே அவங்களே டூட் போட்டு கொண்டாடுறாங்க அப்படின்றதில் எவ்வளோ ஒரு பெருமையாக இருக்குது பாருங்கள். ஹாப்பி நியூ இயர் போல், அதாவது இந்த வருஷம் எண்ட் ஆஃப் தி இயர், அந்த எண்ட் ஆஃப் த மந்த்தை அவ்வளோ வெற்றிகரமாக கொண்டாடிட்டு இருக்காங்க தியேட்டரி உரிமையாளர்கள். இதுதாங்க நம்ம தலைவர் வந்து என்றைக்கும் நம்பர் ஒன் சக்கரவர்த்தி அப்படின்னு சொன்னாக்க நம்ம தலைவர் தான். வசூல் சக்கரவர்த்தினாலே அப்படியே கிங்காக வந்து உக்காந்துருப்பார் நம்ம தலைவர். இந்த இந்த விஷயத்தில் யார் யாரையும் அடிச்சுக்க முடியாது அப்படின்றது மட்டும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எல்லாரும் ஆனால் புலவிட்டு இருக்காங்க இதோட வந்து அவ்வளோதான், ரஜினிக்கு முடிஞ்சிடுச்சு, அவர் நடிக்க தெரியல, ஏன் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பர்சனல் அட்டாக்லாம் பண்ணாங்க. ஆனால் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி கெத்தாக வந்து நிற்கிறார் அண்ணாத்த அப்படின்னாக்கா எவ்வளோ ஒரு பெருமையான விஷயம். அது மட்டும் தியேட்டர்ஸுங்க கத்தி கத்தி வாய் வலிச்சு போகிறது தான் மிச்சம். ஆனால் மக்கள் வந்து கூட்டம் கூட்டமாக குடும்ப குடும்பமாக வந்து திருவிழாவாக கொண்டாடினாங்க அண்ணாத்த படத்தை அப்படின்னு சொல்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாதுங்க. அவ்வளோ தெரி மாசாக தெரிக்க விட்டுருந்தாங்க. பல சாதனைகளை நம்ம தலைவர் படைச்சிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இன்னமும் சாதனைகளை படைச்சிட்டு தான் இருக்கார். ஓடிபியில் வெளியான பிறகும் இன்னும் 50வது நாளை கொண்டாடிட்டு இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்கள். எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம். அதாவது இந்த காலகட்டத்தில் 4 படம் ஓடினாலே சிறை போச்சு, அதுக்கப்புறம் எல்லாமே அதுக்கப்புறம் ஓடுறதுக்கு சான்ஸ் இல்லை, அதுக்கு சான்ஸ் இல்லை. ஆனால் இப்போ வரைக்கும் 50 மேலே ஓடிக்கிட்டு இருக்காரு நம்ம தலைவர் அண்ணாத்த அப்படின்னு சொல்லலாம். எந்த ஜில்லா சென்றாலும் எப்போதும் இருப்போம் தில்லா, உடன் துணை இருப்பார் போயஸ் கார்டனில் வாழும் எங்கள் பில்லா அப்படின்னு போட்டு சும்மா தெரிக்கி விட்டுருக்காங்க. அந்த தலைவரின் சொந்தங்களுக்கு ஒரு நன்றியும் வாழ்த்தையும் சொல்லிப்போம் நம்ம தலைவரின் வாய்மையை வெல்லும் சேனல் சார்பாக. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். 3 ஆப்ஷன் கேட்கும், அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோவில் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். தலைவரை பற்றின செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தலைவரின் வாய்மையை வெல்லும் சேனலில் இணைந்திருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கலை. பாய் பாய், ஜெய்.